நம பார்வதீபதையே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாயே போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாயே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர களையா உடலோடு சேரமான் ஆரூரன், களையா உடலோடு சேரமானாரூரன், விடையா மதமாறா வெள்ளானி மேற்கொள்ள முளையா மதிசூடி, மூவாயிரவரோடும் அழையா விடையாடும் அம்பலம் நின் அடரங்கே. திருச்சிற்றம்பலம் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை என்று நம்முடைய செந்தமிழ் சுந்தரர் பெருமானே திருமயிலைக்கு திருப்பதியம் அறுவடை செய்திருப்பார், நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வாயிலார் நாயனாரை திருத்தொண்ட தொகையிலே போற்றுகிற பொழுது திருமயிலாபுரியை குறிப்பிட்டிருப்பது ஒரு பெரும் பேரு, நாம் செய்த பெரும் பேர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் திருமயிலாபுரி அருள்மிகு கற்பகாம்பிகை அமைவுடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய பேரருளோடு, நம்முடைய நாயன்மார்களுடைய குருவருளோடு தொடர்ந்து ஏழாம் ஆண்டு நிகழ்வாக நம்பியாரூரர் விழா நிகழ்வை மிக சிறப்பான முறையிலே இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய வைரத் தூண்களாக விளங்குகிற இரட்டையர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. புலவர்களில் இரட்டை புலவர்கள் உண்டு, அதுபோல் இரட்டையர்கள்னா தோழர்கள், தம்பிரான் தோழர் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் இருவரையும் பிரித்து பார்க்க முடியாது. புந்துருத்தி நம்பிகாடனமிகள் கூட திருவிசைப்பாவில் களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விழையா மதமாறா விழானை மேற்கொள்ள விழையாமதி சூடி மூவாயிரவருடும் அடையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே என்று சேர்த்து பாடியிருக்கிறார். அந்த வகையில் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிவத்திரு தனியமணி ஐயா அவர்கள், சிவத்திரு நம்முடைய மணி ஐயா அவர்கள், அவர்களை சார்ந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிற அன்பர் திருக்கூட்டம் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்திலே எளியனுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான குறிப்பு என்னென்னா, இந்த 12 ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேச ராசி அப்படின்னா ஆடு, ஆடு அசைஞ்சு தின்னும், ஆனை அசைஞ்சு தின்னும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி. ஆடு என்ன செய்யும், கண்ட இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிக்கிட்டு போய் முடியும், ஒடுங்காது. ஆடு வாய் வச்சு செடி குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட மறுபடியும் அது சரியாக வளராது. அதுவும் ஒரு ராசி தான், மேச ராசி தான், ஆனால் ஆட்டுக்கு அவ்வளோ சிறப்பாக சொல்லலை. தட்சனுக்கு கூட தலை போனப்போ ஆட்டு தலையை வச்சதாக வரலாறு. ஆனால் ரிஷப ராசின்னா பாருங்கள், அதுக்கு ஒரு தனி சிறப்பு. அந்த ராசியில் பிறந்தவங்களை பற்றியெல்லாம் நான் பேசலை, நான் பொதுவாக ராசியை பற்றி தான் சொல்கிறேன்.
ரிஷப ராசின்னா பாருங்கள், ஒரு சினிமா பாட்டுக்காரன் கூட பாடினா கன்னி ராசி என் ராசி காளை ராசி ராசின்னு, கன்னி ராசிக்கும் காளை ராசிக்கும் ஒரு ஈவுபடுத்தி சொல்கிற பாட்டு. அப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிம்மம்னா கர்ஜிக்குது மீன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இதெல்லாமே இருந்தால் கூட தேழ்னா கொட்டுது விருச்சிகம்னா. இந்த கும்பராசிக்கு மட்டும் பாருங்கள் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அது பூரண கும்பம். அதுக்கு மாவேலை நூல் சுற்றி பொட்டு வச்சு உள்ளே கும்பாபிஷேகம்னா தங்கத்தில் மீன் தவடை, அப்புறம் இன்னும் பொற்காசுகள் நவமணிகள் இதையெல்லாம் போடுவாங்க. அந்த பூரண கும்பம்னாலே ஒரு தனி மரியாதை தான். அது மாதிரி நம்ம தலங்களில் குடவாயில், அதனால் எங்கள் குடவாயில் ஐயா போனாலே அவர் இங்கே உட்காந்துருக்கீங்கள பார்த்த உங்கள் கண்கள்லாம் அவருடைய தோற்றம் என்ன பொலிவு என்ன, அலங்காரம் பண்ணி வச்ச கும்பம் மாதிரி பூரண கும்பம் மாதிரி உட்காந்துருந்தார் இல்லையா. அது மாதிரி அவரும் எங்கள் தருமையாதீன பெரும்புலவர், ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல அழகான திறனாய்வுக்கு உரிய பாணியிலே பேசி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த சலிச்சு தேவையில்லாதெல்லாம் போன பின்னால் எது தரமாக இருக்குமோ அதுதான் கடைசியில் நிற்கும். அதுபோல் எல்லாம் சல்லடை போட்டு சலித்து போகிறதெல்லாம் போயிட்டு நாங்கள் ஸ்திரமாக இருப்போன்னு இருக்கிற உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு இளையனுடைய பணிவார்ந்த நன்றிகரந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஞான தபோதனர்கள் நீங்கள்லாமே இந்த காலத்தில் வாழ்கின்ற நாயன்மார்கள்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏதோ முகமனுக்காக இதெல்லாம் நான் சொல்லலை. அப்படி ஒரு இந்த அரங்கம் சிறப்பான ஒரு புனிதர் பேரவை, செக்குடார் பெருமானுடைய வாக்கிலே சொன்னால் இது ஒரு புனிதர் பேரவை. இங்கே நால்வர் பெருமக்களுக்கும் சிறப்பாக தொடர்ந்து விழாக்கள் நடைபெறுகின்றன. பல அறிஞர் பெருமக்கள் வந்து உரையாற்றுகிறார்கள். திருமுறை விண்ணப்பம், ஆய்வு அரங்கம் எல்லாமே மிக சிறப்பாக, அதோடு நல்ல மாகேஸ்வர பூஜை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிற இந்த விழா நிகழ்வு மீண்டும் எப்பொழுது வரும் என்று காத்திருக்க வேண்டும் என்கிற நிலையிலே இந்த மாதிரி இன்னொரு நாள் எப்போ அடுத்த குரு பூஜை வர்றப்போ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றும் என்பதையெல்லாம் ஐயா ரொம்ப அழகாக குறிப்பாக காட்டினார்கள். ஐயா சொன்னதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, நாடாடுகிறவர்கள் மன்னர்களாக இருக்கிறவர்கள் சிவ பூஜை செய்ய வேண்டும்னு சொன்னார். என்ன பூஜை? சிவ பூஜை பண்ணும். பொதுவாக வழிபாடு செய்வது வேறு, ஆனால் நாடாளுகிறவர்கள் சிவ பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு தனி சிறப்பு. ஜான்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய நகரம், பெரிய கோட்டை கொத்தடம் எல்லாம் இருக்கிறது. அடியேன் சென்று இருக்கிறேன் நிறைய யாத்திரைகள். அதில் திருக்கோயில்கள் மட்டுமல்லாமல் பழைய அரண்மனைகள் கோட்டை கொத்தளங்களுக்கெல்லாம் சென்றும் அடியேன் பார்த்து வருவதுண்டு. அந்த வகையில் அந்த ஜான்சி ராணி என்று சொல்லுகிற அம்மையார், அவர் எவ்வளவு பெரிய வீராங்கனை என்பதற்கு அங்கே போனால் குதிரையில் அவங்களுடைய சிலை பல இடங்களில் நிறுவப்பெற்றிருக்கும், ஒரு குழந்தை இருக்கும் கூட. அவர்கள் வாழ்ந்த அந்த கோட்டைக்கு சென்றிருந்த பொழுது அந்த கோட்டையில் இந்த தூக்கில் போடுற இடம்னு ஒன்றை காட்டினோம். அங்கே இருக்கிற கைடு வழிகாட்டி பார்க்குறதுக்கு ஒரு அச்சமாக தான் இருக்கும், எத்தனை பேர் இந்த இடத்துல தூக்கில் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தானே தோணும். இப்போ கூட நம்ம பூங்கா ரயில் நிறுத்தம் அங்கே போனோம்னா எதிரில் இப்போ வேறு கட்டிடங்கள்லாம் வந்திருக்கு, ஆனால் அந்த காலத்தில் அது
காடாகிரகம் சிறைச்சாலையாக இருந்த இடம் அங்கேயும் எவ்வளவோ பேரை போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நினைவு. அதை தாண்டின உடனே ஒரு ஆலயம், அந்த ஆலயம் சிவாலயமாக இருக்கிறது. அந்த சிவாலயம் எதற்காக அந்த கோட்டைக்குள்ள மையத்தில் அமைக்கப்பெற்றது அப்படின்னு சொன்னால், அந்த ஜான்சி ராணி ஆன்மார்த்தமாக சிவபூஜை செய்வார்களாம். எப்படி ஆன்மார்த்தமாக? அவர்களே வந்து நீராட்டி, வடநாட்டில் அதெல்லாம் சம்பிரதாயம் தானே, எல்லாருமே பூஜை பண்ணுறது. அப்படி அந்த நாடாளுகிற பேரரசி கூட தான் ஆன்மார்த்தமாக அந்த கோட்டைக்குள்ளே ஒரு அழகான சிவாலயமாகவே ஆலயத்தை அமைத்து அந்த அம்மையார் வழிபாடு செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி அவங்க ஐயா பேசுகிறபோது எனக்கு நினைவு வந்தது. அதோடு இன்னொரு செய்தி, தொடர்ந்து நான் பயணத்திலேயே இருக்கிறேன், இப்போ கூட ஈரோட்டிலிருந்து வர்றேன். மதுரையில் ஒரு அருமையான சிவாலயம், எல்லாருக்கும் சுக்கநாத பெருமான் தெரியும். இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்னு ஒன்று இருக்குது, இங்கே பார்த்தவங்க இருப்பாங்களான்னு தெரியல, இருக்காங்க. அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய், அம்தேன் தெளிகண்டாய், ஆக்கம் செய்துட்டு இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய், இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய், என் நெஞ்சே உன்னில் இனியான் கண்டாய், மெய்மையே ஞான விளக்கு கண்டாய், வெண்காடன் கண்டாய், வினைகள் போக மம்மர் அறுக்கும் மருந்து கண்டாய், மறைக்காட்டு உறையும் மணாளன் தானே. அந்த இம்மையிலும், அந்த பாருங்கள், இம்மையில் அல்ல இம்மையிலும் நன்மை தருவார், என்ன அழகான ஒரு குறிப்பு. அந்த ஆலயம் ஏன் அங்கே அமைந்திருக்கிறதுங்கிறதுக்குரிய விளக்கம் மிக சிறப்பாக கடம்ப வனப்புராணம் திருவிளையாடற் புராணத்திலெல்லாம் பார்த்தோம்னா, நாடாளுகிறவர்கள் இப்போ யார்? மீனாட்சி அம்மை, சோமசுந்தர கடவுளாகிய சோமசுந்தர பாண்டியன், நம்ம சொக்கநாத பெருமான், ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய் சொக்கலிங்கம், மூலமாயெங்கும் உழைத்தலிங்கம், பாலுடையாம் அத்தானே குடல், மதுரா உரியமையாள் அத்தானே ஆலவாய. அந்த ஆலவாய் சொக்கனே தனக்கு பின்னால் இந்த நாடு ஆளுகிறவர்களும் தொடர்ந்து சிவபூஜை செய்ய வேண்டும், நாடு ஆளுகிறவர்களெல்லாம் சிவபூஜை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தானே சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அந்த இம்மையில் நன்மை தருவார் ஆலயத்தில் எழுந்தருளுவித்த சிவத்திருமேனி யார் எழுந்தருளுவித்தனா, சாமி தன்னைத்தானே எழுந்தருளுவித்தாராம். சிவபூஜை பண்ணி இதே போல் வருகிற நாடு ஆளுகிற மக்கள் எல்லாம் சிவபூஜை பண்ணணும், மன்னர்களாக வருகிறவர்கள் அப்படின்னு செய்து காட்டினாருங்கிற குறிப்பு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான குறிப்பு, ஐயா சொன்னதெல்லாம் அதை கேட்குறபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, இதெல்லாம் நினைவு வருது. அந்த அப்படிப்பட்ட மதுரை மாநகர் ஆடக மதுரை அரசையே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. இப்போ நம்ம சுந்தரர் பெருமானை பற்றிய சிந்தனையில் ஐயா வந்து தலைப்பு சொல்லுங்கள் ஐயா, நீங்களே ஏதாவது ஒரு தலைப்பு போட்டுங்கன்னு. இல்லை இல்லை, அது எப்போ பேச வர்றவங்க அவங்கவுங்களா ஒரு தலைப்பு கொடுத்தா தான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னாரு நம்ம தனியமணி ஐயா. சரி, ஏதோ அந்த நேரத்துக்கு தோன்றியது, திருக்கேதாரத்து திருப்பதிகத்தில் எப்பவுமே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம்னா பொன்னும்மை பொருளும் தருவானை, கையில் ஒன்றும் காணமில்லை, களரடி தொழுது உய்வனல்லால் ஐவர் கொண்டுங்க ஆட்ட ஆடி ஆள் ஆழ்வழிப்பட்டு அழுந்துவிற்கு உய்யும் ஆறு ஒன்று, உய்யும் ஆறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தலையுடையர். அதனால் என்னன்னா, எங்கே போனாலும் அவர் வந்து சுந்தரன் பொன்னை பாடினான்னு சொல்லியே ஒரு பேசி பழகிட்டாங்க. பொன்னைனா அவர் வேற என்ன, என்ன பொன்னாசை பிடிச்சவரா என்ன? அதனால் வந்து சுவாமின்னு சொன்னாலே அவர் வந்து ஒரு இல்லறம், ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு கலகலப்பாக, ஒரு அவ்வளோ ஒரு ஒரு கேட்பதற்கும் அந்த பாடல்களினுடைய
சுவைகளை அனுபவிப்பதற்கும் ரொம்ப அற்புதமான ஏராளமாக பாடியிருக்காங்க. நம்ம தவக்குறைவு 100 பதிகம் தான் கிடச்சிருக்கு. அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு முற்றோதல் செய்கிறவங்களுக்கு திருவாசக முற்றோதல் மாதிரி சுந்தரமூர் சுவாமிகள் தேவாரத்தை ஒரே நாளில் முற்றோதல் செய்வது அப்படின்னு ஒரு பழக்கத்தையும் வச்சுருக்கிறாங்க பல அன்பர்கள். பரவாயில்ல, பாராட்டுக்குரியது தான். ஆனால் இந்த நம்ம சுந்தரமூர் சுவாமியுடைய திருப்பதிகங்களில் பறவையினாச்சியாரையும் சங்கிலினாச்சியாரையும் அவர்கள் மனம் புணர்ந்து வாழ்வதற்கு முன்பாகவே திருவெண்ணை நல்லூரில் தடுத்து ஆட்கொள்ள பெற்று பித்தாபிரைசூடிங்கிற பெரிதாம் திருப்பதிகம் அருளி அதிலே ஒரு அழகான குறிப்பு, தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலேங்கிற ஒரு அழகான தொடரும் வரும். அப்படியெல்லாம் பாடியவர் திருத்தவத்துறைக்கு வந்து தவநெறி வேண்டி பெறுகிறார். திரு அதிகை வீரட்டானத்திற்கு வருவதற்கு முன்பாக சித்தவட மடத்தில் ஒருமுறைக்கு இருமுறை திருவடி தீட்சை பெற்று தம்மானை அறியாத சாதியார் உளரே பாடுறாரு. தில்லைக்கு எழுந்தருளுகிறார். அம்பலவாணரை போற்றி பாடி பரவிய பதிகம் எது என்பது நமக்கு தெரியவில்லை, கிடைக்கல. ஆனால் அப்போ பாடிய சூழலை மட்டும் தெய்வ சேக்கடார் பெருமான் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறும் 1 திருந்த சாத்துவிகமையாக இந்துவாள் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து. என்ன கூத்து? தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாரியலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். இந்த இன்னொரு பாடலும் அந்த தென்னிலா மலர்ந்த வெணியாயுன்றன் திருநடம் கும்பிட பெற்றுங்கிற பாட்டெல்லாம் அப்படியே நேராக நடராஜ பெருமானை அனுபவிப்பது போல் ரொம்ப அவ்வளோ அற்புதமான வாக்குகள் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய வாக்குகள். அப்புறம் அம்பலவாணரே ஆரூருக்கு வருகை தருமாறு சொல்ல அங்கே போன பின்னால் நம்ம சுந்தரர் பெருமான் ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் அவர் சொல்லுகிற செய்திகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்புகள் உங்களுக்கு அடியேன் நினைவுபடுத்துகிறேன். எம்மையும் ஆழ்வரோ கேளீர். யாரு? திருவாரூர் இருக்கிற பெருமான். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். அந்த பதிக தொடக்க கரையும் கடலும்னு தொடங்குகிற திருப்பதிகம். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். தன்னை எப்படி சொல்லிக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லில் குலாவல் இன்றி சொல்லேன், தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன், கல்லில் வலிய மனத்தேன். தன்னை ரொம்ப உயர்வாக சொல்லலை, தன்னை எவ்வளவு சாதாரணமாக, எப்படி இவரா நம்ம சுந்தரர் பெருமானா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு சொல்லும். சொல்லில் குலாவல் இன்றி சொல்லேன், தொடர்ந்தவர்க்கும் துணையல்லேன், கல்லில் வலிய மனத்தேன். அர்த்தம் புரியும். நான் விளக்கம் சொல்லணும்னா ஒவ்வொரு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காலம் ஐயா குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கார். நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக பொல்லேன். மிறையும், மிறைனா குற்றம்னு அர்த்தம் தமிழில். தரியும், எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு பேர் வெட்டன பேசல், அதுக்கு பேர் தமிழில் தரியும்னு பேர். மிறையும் தரியும் உகப்பன், இதுதான் எனக்கு விருப்பமானது. எப்படி குற்றம் செய்கிறதும் விடுவிடுன்னு பேசுறது, இதெல்லாம் யார் தானே சொல்லிக்கிறாரு? இப்படியெல்லாமா ஒரு பாட்டு இருக்குது, தேவாரம் இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அடுத்த அப்படி பாருங்க. வேண்டிற்று செய்த திரிவன், எனக்கு என்னவோ அதை தான் செய்வேன். வேண்டிட்டு வேண்டிட்டு செய்து திரிவன், நிற்கண்டகம் செய்து வாழ்வேன். இது ஒரு புதிய சொல், நிற்கண்டகம். ரொம்ப நமக்கு சொல்கிற போதே ஒரு மாதிரி வாயில் ஏதோ கருங்கல்ல கடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சொல் அதிகமாக நம்ம பேச்சு வழக்கில்
இலக்கிய வழக்கில் கூட அதிகமாக பார்க்க முடியல. எங்கள் ஐயா புலவர் பிறந்தக ஐயாவுக்கு தெரிஞ்சா இருக்கலாம். நிற்கண்டகம் அப்படின்னா என்னன்னா பட்சபாதம் இன்மை, பட்சபாதம் இன்மை. இந்த குறிப்பை யார் தர்றான்னா நம்ம கழக வெளியீடு அப்போ வரலாற்று முறையில் அந்த திருப்பதிகத்தை பதிப்பிக்கிற போது இந்த சொற்களுக்கெல்லாம் நல்லா அழகாக பிறந்த பெரியவங்க பொருள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பட்சபாதம் இன்மை அப்படின்னு. நிற்கண்டகம் செய்து வாழ்வேன், அறுத்தம் பெரிதும் உகப்பன். அதை தான் நம்மெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்னென்னா பொருள் பற்று, பொருள் மேலே. ஐயா சொன்னார், நிறையா சொன்னார், அந்த பொருள் அறுத்தம்ங்கிறதுக்கு பொருள். பெரிதும் முகப்பன் அல வலையேன். அது ரொம்ப மோசமான வார்த்தை. அல வலையன்னா அற்பன்னு அர்த்தம். அல வலையேன் அலந்தார்கள் ஒருத்தர்க்கும் உதவி செய்யேன். யா அலந்தார்னா இந்த வார்த்தை நமக்கு தெரியும். அப்பர் பெருமான் எங்கே பாடுறாரு, அலந்தேன் அடியேன். அப்போ அலந்தார்கள் ஒருத்தர்க்கும் உதவியேன் அல்லேன், யாருக்கும் உதவி செய்யலை. உற்றவர்க்கு துணை அல்லேன், யாருக்கும் போய் துணையாகவும் இல்லை. பொருத்தமேல் ஒன்றும் இல்லாதேன். இதெல்லாம் யார் முன்னால் பாடுறேன்னு சொல்கிறார் தெரியுமா? நம்ம வன்மீகநாதர்னு பேர், திருவாரூரில் சுவாமி பேர், புற்றிடங்கொண்டார்னு பேர். அது தேவாரத்தில் அந்த கருத்தை வைக்கிறார். புற்றெடுத்து இட்டு இடங்கொண்ட அறுத்தன் இருப்பதும் ஆரூர் அவர் நம்மையும் ஆழ்வரோ கேளீர். அந்த புற்றிடங்கொண்டாருங்கிறதுக்கு சான்று திருமுறையில் சுந்தரபெருமானுடைய வாக்கிலேயே இருக்கிற அற்புதமான சான்று. சந்தம் பல அறுக்கு இல்லேன் அப்படின்னா ஆசை. சந்தம்ங்கிறதுக்கு துள்ளல் ஓசையில் வர்றது சந்தம்ங்கிறது. அங்கே ஒரு சொல்லுக்கு பல பொருள் இல்லையா? சார்ந்தவர் தம்மடி சாரேன். இறைவனுடைய திருவடி சார்ந்தவர்களை எல்லாம் நான் போய் சார்ந்திருக்கிறேன்னா? அதுவும் இல்லை. நெண்டிக்கொண்டேயும் கிலாய்ப்பன். ஏ என்னடா கலாய்கிற, இந்த கலாய்கிறங்கிற சொல்ல சுந்தரர் பயன்படுத்தியிருக்கிறார். என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? தேவாரத்தில் இல்லாததே இல்லை மேம், இந்த கலாய்கிறது கூட இருக்குதுயா. அந்த நக்கல் கேலின்னு சொல்கிறோமில்ல, அதைத்தான் சொல்கிறாரு. நெண்டிக்கொண்டேயும் கிலாய்ப்பன், மிண்டற்கு மிண்டலார் பேசேன். வம்பு அடிக்கிறவனுக்கு வம்பு தான். நமறு பிறரு என்பது அறியேன், நான் கண்டதே கண்டு வாழ்வேன். உண்டதே உண்டு உடுப்பதே உடுத்து செய்வது அறியாச்சிறனாயேன். செம்பொற்பாத மலர்காணா பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன். பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவக்கண்டும் கெட்டிருந்தும் பொய்யானேன். நான் உண்டு உடுத்து இருப்பதானேன் போரேறம்பார் முனிவாசக பெருமான். அதை சொல்கிறாருங்க. அடுத்த அப்படி தமரம் பெரிதும் உகப்பன். ஆரவாரமாக இருக்கணும். நம்ம இருக்கிறோன்னா நம்மளை பளிச்சுன்னு தெரியணும் நாலு பேரும் முன்னால். ஆரவாரம் அது மாதிரி வந்து தமரம்னு அதுக்கு பேர். தமரம் எல்லாம் சொற்கள் எல்லாம் புதிய புதிய சொற்களாக இருக்கு. தக்கவாறு ஒன்றும் இயலாதேன், ஆரையும் அன்றி உரைப்பேன். பேசில் சளக்கலால் பேசேன். சளக்குன்னா பொய்யின்னு அர்த்தம். சளக்குன்னா பொய். பிழைப்பு உடையேன் மனம் தன்னால். இப்படிப்பட்ட என்ன திருவாரூருக்குள்ளே நுழைகிறாரு, தன்னை இவ்வளவு தாழ்த்தி கொண்டு. எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ, இப்படிப்பட்ட என்னையும் அவர் ஆழ்வரோ கேளீர். அடியார்களை பார்த்து பாடுறாரு. நீங்கள் எப்போ தேவாரன்னா சாமிகிட்ட போய் சாமி முன்னாலேயே போய் திருவே என் செல்வமே தேனே வானூர் அப்படின்னு சாமியை பார்த்தே பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சேர்த்து மக்களோட மக்களையெல்லாம் அழைச்சே. என்ன அருமையான ஒரு அற்புதமான இயல்பான வாழ்வில் திருமுறை எப்படி நடைபெறுகிறது நடைபோடுகிறதுங்கிறது ரொம்ப அருமையான குறிப்பு. இதுக்கு பலச்சுறுதி சொல்லணும். இப்போ எப்படி சொல்லுவார், இந்த பதிகம் படித்தா இன்னது பலன்னு சொல்லணும் இல்லையா? ஞான சம்பந்த பெருமான்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி ஊருன்னு சொல்லுவார் இல்லை?
எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோளான். இப்போ தன்னா அப்படி அடி கம்பீரமாக திருமருவும் தோளான் மந்த முழவும் இயம்பும் வளவயல் நாவல் ஆரூரன் சந்தம் இசையொடும் வல்லார் தாம் புகழ் எய்துவர் தாமே. இதை பாராயணம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உலகத்தில் புகழ். புகழ்னா சாதாரண புகழ் இல்லை, தம் புகழ் நிறுவி தாம் வாய்ந்தனர். அது மாதிரி வந்து ரொம்ப அழகாக இதை சொன்னாரா. இதே மாதிரி பிழை உலன பொறுத்திடுவர் திருவெண்பாக்கம். செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று பொய் அடியேன். இங்கே பாருங்கள் தன்னை என்ன சொல்கிறாரு, பொய் அடியேன் பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ. பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ. இப்போ தான் இன்னொரு தேவாரம் தக்கைசியில் நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் ஆவியனுக்கு அறையன் நாளை போவானும் கற்றசூதன் அச்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர் யார் இவர்கள் குற்றம் செய்யினும். அவங்க என்னையா குற்றம் பண்ணாங்க? ஒரு முறை சைதை மாநகரில் அப்போ நம்ம காரணீஸ்வரத்தில் பேசுகிற போது ஒவ்வொருவரை பற்றி ஒவ்வொரு நாள் அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க அதை பற்றி என்னென்ன தொடர்புன்னு அந்த காலத்தில் ரொம்ப நாள் ஆகுது. அப்போ அறநிலைத்துறைக்கு காரணீஸ்வரம் நிர்வாகத்திற்கு வராத காலம். அப்பிறந்த அறங்காவலர் பெருமக்களெல்லாம் ரொம்ப திருமுறையில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள், ரொம்ப சிறப்பாக காரணீஸ்வரம்னு சொல்லியாச்சுன்னா அது ஒரு தமிழ் சங்கம் அப்படி இருந்த காலம் ஒன்று. அப்போ குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளால் அடைந்தேன் பொற்றிரள்மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே. இதுதான் அது. அப்போ இந்த மாதிரி பொய் அடியேன் பிழைத்திடினும் பொறுத்திடல் பொறுத்திடின் அதாவது பொறுத்திட நீ வேண்டாவோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுக்கு ஒரு அருமையான இப்படி பாடுற முறைக்கு ஒரு அழகான தலைப்பு இருக்குது. இதுக்கு பேர் முறைப்பாடுன்னு பேரான். எப்படி தன்னோட குலம்புல்லேன் குணம்புல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நலம்புல்லேன் நான்புல்லேன் ஞானியல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒளிந்தேனல்லேன் வெறுப்பனவே மிகப்பெரிதும் பேசவில்லேன் இளம்புல்லேன் இறப்பவர்க்கொன்று ஈயமாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே. அப்புறம் சொன்ன பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தா என்றோ. அதை தான் இப்படி பாடினா அதுக்கு பேர் முறைப்பாடு அப்படின்னு இதுக்கு ஒரு மரபில் அப்படி சொல்கிற சொல்லாட்சி. அப்படின்னா என்னென்னா தன்னுடைய குறைகளை தெரிவித்தல். இதுக்கு என்ன பொருள்னா முறைப்பாடுங்கிறதுக்கு தன்னுடைய குறைகளை தெரிவித்தல். இதை முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த மொழிமாலை அப்படின்னு நம்முடைய செக்குடார் பெருமான் தான் இந்த கருத்தை நல்ல திருத்தொண்டர் புராணத்தில் இந்த செய்தியை சொல்கிறார். இப்போ தான் தெரியுது ஏயா பெரிய புராணத்தை வந்து ஒவ்வொரு சொற்களையும் எழுத்தையும் பாடல்களையும் அதில் வரக்கூடிய நிகழ்வுகளையும் ஆய்வு இந்த ஆய்ந்து அருணகிரிநாத பெருமான் தான் சொல்லுவார் உனது காவிய நூல் ஆராய்வேன். எப்படி உனது காவிய நூல் ஆராய்வேன் இடர்படாது அருள் வாழ்வை நீயே தர வேணும் பார் அருணிநாத சுவாமி. அப்போ இப்படியெல்லாம் பல செய்திகள். இப்படி திருவாலங்காடு அடுத்தபடியாக அங்கே முத்தாமுத்தி தரவல்ல திருப்பதிகம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த பதிகத்திலையும் என்ன சொல்கிறாரு, பொய்யே செய்து புறம்புறமே திரிவேன் தன்னை போகாமே மெய்யே வந்துங்கு என்னை ஆண்ட மெய்யா. அப்புறம் வேறு மற்ற பதிகங்கள்லையும் அது மாதிரி கருத்து, தொழுவார் தங்கள் துயர்தீர்ப்பாய் பாண்டாள் வினைகள் அவைதிற்கும் பரமா. இதில் பாருங்கள் அதே பதிகத்தில் பாண்டாள் வினைகள் அவைதிற்கும் பரமான்னு சொல்கிறாரு நெடில் பாண்டாள். மறுபடியும் பண்டாள் வினைகள் அவைதிற்கும் பரமா பழையனூர்னு அதுவும் பாடுறார். இந்த ஒரு மாத்திரையில் பண்டு பாண்டு
இதெல்லாம் ரொம்ப ஆய்வுக்குரிய அருமையான, ஏன் இப்படி பாடியிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம நுட்பமாக சிந்திக்க வேண்டிய இடம். இதில் என்ன சொல்கிறாரு, வேலங்காடு தடங்கண்ணார் வலையுட்பட்டு மிக வருந்தி மாலங்காடி மறந்தொழிந்தேன் மணியே முத்தே மரகதமே பாலங்காடி நெய்யாடி படர்வுன் சடையா பழையனூர் ஆலங்காடா உன்னுடைய அடியார்க்கு அடியேன் ஆவேனே. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, திருத்தொண்ட தொகையில் மட்டும் இல்லை அடியார்க்கு அடியேன் ஆவேன்கிறது எங்கே வந்து சொல்கிறாரு, நம்ம திரு ஆலங்காட்டிலையும் அழகாக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். அந்த அடியார்க்கு அடியேன் ஆவியனுங்கிற குறிப்பை சொல்கிற போது, இப்படி எல்லாரும் உலகத்தில் திருத்தப்பட வேண்டியவர்கள், நம்மெல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்கள், நம்முடைய குற்றம்ங்கிறது திருத்தப்பட வேண்டியது இறைவன் அல்லது அடியார்கள் இது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி நமக்கு சொன்னால் நம்ம நாமே திருத்திக்கலாம். ஐயா கூட சொன்னாங்க, நம்ம அறியாமல் எவ்வளவோ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலையும் எத்தனையோ குற்றங்கள் செய்கிறோம், குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, குணமாய்கொள்வது உனக்கு இயல்புன்ட்டாங்க இல்லையா. இன்னும் அதுக்கு மேலே ஒருபடி போய், குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயில் ஐனார். ஞான சம்பந்த பெருமானாயினால் இந்த குற்றங்களெல்லாம் வந்து திருத்தப்படுகிற குற்றம் யாருக்கு, பசுக்கள், அது தேவர்களாக இருக்கலாம் நரகர்களாக இருக்கலாம், உயிர் வர்க்கத்தில் இருக்கிற ஜீவன்களெல்லாம் குற்றம் செய்யக்கூடிய இயல்புங்கிறது இயல்பு அது. ஆனால் இதெல்லாம் திருத்தப்படக்கூடிய கூட்டம் இவங்கள்லாம். ஆனால் திருத்தப்படாத ஒருத்தர் யாருன்னா பரமேஸ்வரன் ஒருத்தன் தான். அதை அழகாக ஒரு சொல்லாட்சியில், திருத்தலாகாதாய் சுவாமிக்கு பல திருநாமங்களில் ஒன்று இருக்கிற மாதிரி அவனுடைய குணாதிசயங்களை வியந்து போற்றுகிற பாங்கில் பார்க்குற போது, உலகம் காக்கும் கருத்தா உலகத்தையே காப்பாற்றுகிற கருத்தன், கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் திருத்தன், யார், ஞானசம்பந்த பெருமான் மேகராக குறிஞ்சி திருப்பரியல் வேறட்டம், கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் சடையன் நிரம்பாமதியன் திருத்தன் திருப்பரியல்ல இருக்கிற விருத்தன் விரட்டானத்து அரண்னு பாடுவார். உலகம் காக்கின்ற கருத்தா திருத்தலாகாதாய், என்ன அருமையான ஒரு கருத்து பார்த்தீங்களா. எவராலும் திருத்தப்படாதவன், அவனுக்கு மேலே ஒருத்தன் கிடையாது, அவனை யார் வந்து திருத்துறது, அவன் தவறு செஞ்சான் யாராவது திருத்த முடியுமா, சிவருமான போய் இல்லையா. அதனால் சுந்தரர் பெருமானுடைய வாக்கு பார்த்தீங்களா, திருத்தலாகாதாய். இப்படியெல்லாம் இந்த அவருடைய தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளுகிற இந்த மாதிரி இடங்களெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு, இந்த திருத்தம் திருத்தம் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது இல்லையா. நாங்கள்லாம் ஆசிரியர் மாணவர்கள் செய்கிற தவறு என்னென்னது, ஐயா சொன்னாங்க கட்டுற நோட்டு கதையெல்லாம், அதிகாரிகள் வந்தவுடனே அவன் நம்முடைய நோட்ஸ் ஆஃப் லெசன் பாடக்குறிப்பேடும் கட்டுற நோட்டும் தான் பார்ப்பாங்க இல்லையா. அது அதிகாரிகளே பார்ப்பாங்க, சில நேரத்தில் வேறு பள்ளி ஆசிரியர்கள் வந்து பார்த்து, அது மாதிரிலாம் உண்டு. திருத்தம் திருத்தல் இந்த சொல்லாட்சி ரொம்ப அற்புதம். நம்ம சுந்தரர் பெருமான் நாலு தொகை பாடுறார், நமக்கு தொகைன்னு ஞாபகம் இது தான் இல்லையா. நான் கூட ரொம்ப படாத பாடுபட்டு வர்றேன், ரொம்ப இங்கே வர்றதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன், எங்கே போனாலும் அங்கே திரும்பி இங்கே திரும்பி இங்கே திரும்பி அங்கே திரும்பி அதிலேயே பாதி களைப்பு. நேற்று இரவு பயணம் செய்ய வேண்டிய தொடர் வண்டியை விட்டுவிட்டு வேறு வண்டியில் ஏறி அப்புறம் மறுபடியும் சேலம் வந்து இறங்கி அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு தொடர் வண்டி ஏறி இங்கே படாத பாடுபட்டு வந்திருக்கேன். அப்போ என்னன்னா, சில நேரங்களில் நான் என்னுடைய தவறு தான் அது, அந்த வண்டியோட எண்ணெய் சரியாக கவனிக்கலை, அதனுடைய விளைவு ஒரு பெரிய துன்பம். அப்போ என்னன்னா, ஒவ்வொன்றுலேயும் திருத்தம் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே நம்ம நாமே திருத்திக்கணும். தான் திருத்தி நேர்ந்தொருத்தி ஒருபாக தடங்க கண்டு நிலை தளர ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்தொருத்தி படர் சடைமேற் பயிலக்கண்டு பனிமதியும் படரறவும் வைத்த செல்வர் தான் திருத்தி தாம் திருத்தி தன் மனத்தை ஒருக்காத்தொண்டர் தனித்தொருகை தண்டுன்றி மெய் தளராமுன்னம் பூந்துருத்தி புந்துருத்தி என்பீராகில்
பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே அப்பர் சுவாமி. அதனால் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன், திருத்தம் உடையார். இங்கே நம்ம சுந்தரர் பெருமான் நாலு தொகை, இந்த நாலு தொகையில் முதல் தொகை திருத்தொண்ட தொகை இல்லையா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தரன்னு செக்குடார் பெருமான் வாக்கு. அடுத்து அப்படியே இன்னொரு தொகை பாடுறார், திரு நாட்டுத்தொகை. அப்புறம் மறுபடியும் இன்னொரு தொகை பாடுறார், திரு இடையாற்றுத்தொகை. அதுக்கப்புறம் இன்னொரு தொகை பாடுறார், அது ஊர்த்தொகைன்னு பேர். இப்போ இந்த திரு நாட்டுத்தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பு நிறையா இருக்குது, காலம் கடந்து விடும், அதனால் அதை அந்த தலைப்பை மட்டும் வச்சுக்கோங்க. எல்லோரும் வீட்டில் சுந்தர தேவாரம் வச்சுருப்பீங்க, எடுத்துகிட்டு போய் ஐயாலாம் அவங்க எல்லாமே அத்துப்படியாக இருப்பாங்க. இங்கேயும் பல பேர் ரொம்ப ஆராய்ச்சி நுட்பமான நுண்ணறிவாளர்கள் இருக்கிற அரங்கம்ங்கிறத அடியேன் அறிவேன். அந்த திருநாட்டு தொகையில் தான் மிளலை நாட்டு மிளலை, நாங்கூர் நாட்டு நாங்கூர், பொன்னூர் நாட்டு பொன்னூர், இப்படி எல்லாமே வரும். அது ஒரு தொகை. இடையாற்று தொகைங்கிறதுல பார்த்தீங்கன்னா இடையாறு இடைமறுதேன்னு முடியும். அதுவும் பல தலங்களை எல்லாம் தொகுத்து சொல்லி ரொம்ப அற்புதமான குறிப்புகள் அதில் இருக்குது. இப்போ இந்த ஊர்த்தொகைங்கிறது, இதை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானே ஆரூர்தில்லை அம்பலம் வல்லம்னு ஒரு சேத்திர கோவை பாடுறார், பல தலங்களையும் அதில் சில பதிய அந்த பதியத்தில் சில பாடல்கள் கிடைக்கல, அது நம்முடைய தகவக்குறைவு. அவர் சொல்லுவார், பிதற்றாய் பிறை சூடிதன் பேரிடமே, அவன் எழுந்தருளி இருக்கிற அந்த ஆலயங்கள் அந்த திருத்தலங்களினுடைய பெயர் பிதற்றாய். ஒரு தடவை ரெண்டு தடவை போனால் போதுமா நம்ம திருமுறை சொல்லுகிறது, எப்படி சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம், ஒரு நாள் ரெண்டு நாள் போனால் நம்ம தொடர்ந்து போவோம். ஐயா சொன்னார், எவ்வளோ ஆண்டுகளாக சிவபூஜை பண்ணுறேன் இல்லையா, தொடர்ந்து நின்று தொழுது எழுவார் வினை மடங்க நின்றிடும் வான்மியூரீசனே, சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டருக்கு அணியன தேவர்க்கு சேயன. எது ஐயாரன் அடித்தளம், மணிநிறம் ஒப்பன பொன்னிறம் மண்ணின மின்னியல்வாய் கனிநிறம் மன்ன கையிலை பொறுப்பன காதல் செய்ய துணிவன சீலத்தராகி தொடர்ந்து, சீலத்தராகி சும்மா அல்ல சீலத்தராக இருந்து தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன செய்யன காண்க ஐயாரன் அடித்தலமே. அப்போ பிதற்றாய், ஒரு தடவை சொல்லலை எனக்கு என்னென்னா, ஒரே சொல்ல ஒரு முறை சொல்லாமல் அது சொல்லாக இருந்தாலும் தொடராக இருந்தாலும் அடுக்கி அடுக்கி சொல்லுகிற அப்படி அடுக்கல்னு மலைக்கு ஒரு பேர். அது மாதிரி ஐயா பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கு ஒவ்வொரு சொல்ல திரும்ப திரும்ப ஐயா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் அவர் அவருக்குரிய தனி முத்திரை, தனி முத்திரை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த சிறப்பு இயல்பு உண்டு, அதில் ஐயா அவர்களுக்குன்னே அந்த ஒரு தனி முத்திரை என்று சொல்ல வேண்டும். நம்ம அப்பர் சுவாமி அப்படி தான் பண்ணுறார். அப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறை சொல்லலாமல்ல, இப்போ காலத்தியான் அவன் என் கண்ணுளானே, கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊர் பேரை ஒரு முறை தான் சொல்லுவார். ஆனால் ஒரு பதிகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, புந்துருத்தி புந்துருத்தி என்பீராயில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே, ஐயாரே ஐயாரே என்பீராகில் அல்லல் இருந்து அமர உலகம் ஆளலாமே, நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீராகில் நிலவாப்புலால் தானம் நீக்கலாமே, பழனம் பழனமே என்பீராகில் பயின்றெழுந்த பழவினை நோய் பற்றலாமே, சோற்றுத்துறை சோற்றுத்துறை என்பீராகில் துயர் நீங்கி தூணெறிக்கச் சேரலாமே, கண்டியூர் கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினை நோய் கலன்றவாறே, குடமுக்கே குடமுக்கே என்பீராயில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குறுகலாமே. இப்படி பாடுவார்.
அது மாதிரி இந்த அடிக்கி அடிக்கி சொல்லுவது அது ஒரு தனி சிறப்பு. இங்கே இந்த அற்புதமான இந்த பதிகத்தில் திருத்தி திருத்தி ஒரு முறை சொல்லலை, எத்தனை முறை? முதல்ல ஒரு தடவை சொன்னார், மறுபடியும் ஒருக்கா திருத்தி போடுறார். துருத்திச் சுடரே தூய நெய்த்தானா சொல்லாய் கல்லாலா பருத்தி நியமத்து உறைவாய் பலவாய் காற்றானாய். பருத்தி நியமத்து உறைவாய் வெயிலாய் பலவாய் காற்றானாய். திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்குள் கைலாயா. அவர் தானனை முன்படைத்தான் பதிகத்தில் நொடித்தான் மலைன்னு தான் பாடினார், இரண்டு இடங்களில் மட்டும் கைலாயான்னு சொல்கிறார். சுந்தர பெருமானுடைய வாக்கில் திருக்கைலாயத்தை கைலாயா அப்படின்னு விழிக்கிற இடம் எதுன்னா இந்த பாடல் ஒன்று, இந்த ஊர் தொகை. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் அங்கே பிதற்றாய் பிறை சூடிதன் பேரிடம் அங்கே அவர் ஒரு சேர்த்துருவார். அப்பர் சுவாமி கேட்கவே வேணாம், ஏராளமான பதியங்களில் பல தலங்களை இணைச்சிருவார். அதில் சேத்திரக்கோவைங்கிறது திருப்புகலூரில் எழுந்தருளி இருந்த காலத்தில் அவர் அருளி செய்கிற பொழுது அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலங்களுடைய பெயர்களெல்லாம் அப்படியே சரளமாக, ஆரூர் முலட்டானம் ஆனைக்காவும் ஆக்கோரி தாந்தோன்றி மாடம் ஆவூர் பேரூர் பிரமபுரம் பேராவூரும் பெருந்துறை காம்பேலி பிடவூர் வேணும் குறார் குறுக்கை வீரட்டானமும் கோட்டூர் உடமுக்கு கோலம்பமும் காரார்களுக்குன்றும் காணப்பேரும் கைலாய நாதனையே காணலாமே எச்சில் இளமறை ஏமநல்லூர் இளம்பையங்குட்டு பதிகம் பூரம் போய்கிட்டே இருக்கும். அதில் கச்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே, ஒரே அடி. 16,000 சிவலிங்கம் இருக்கிற காஞ்சிபுரத்தில் எந்த லிங்கத்தை பார்த்தாலும் அப்பர் சுவாமியுடைய வைப்புத்தில் மாறுது. கச்சி பல தளியும் பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளை, அப்படியே நம்ம அப்பர் சுவாமியினுடைய அடிச்சுவட்டில் அருணகிரிநாத பெருமான். அதோடு இல்லை, நிலமலி நெய்த்தானத்தோடு எத்தானத்தும் நிலவு பெருங்கோயில் பல கண்டால் தொண்டீர் கலிவளமிக்கோனை கால்விரலாச்சற்ற கைலாய நாதனையே காணலாமே. இதெல்லாம் பாரம்பரியமாகவே நம்ம சுந்தரர் பெருமான் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான்னு பாட்டார் இல்லையா, அதனால் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் இவருந்தான் ஊர் தொகை பாடுறார். ஊர் தொகை அந்த ஊர் தொகையில் நமக்கெல்லாம் ஒரு ஏக்கம், திருவண்ணாமலையை பாடியிருக்கணும். பதிகம் நம்மளுக்கு கிடைச்சதா? கிடைக்கல. ஆனால் ஒரு பாடலில், அதாவது இந்த ஊர் தொகையில் வர்ற பாடலில் அழகாக சொல்கிறார், அருமையான பாடல் அந்த பாட்டு. தேனைக்காவல் கொண்டு விண்ட கொன்றை செழுந்தாராய், தேனைக்காவல் கொண்டு விண்ட கொன்றை செழுந்தாராய், வானைக்காவல் கொண்டு நின்றார் அறியான் எரியானே. தேவர்களெல்லாம் அறியாது. ஆனைக்காவில் அரணே பரணே அண்ணாமலையானே, ஊனைக்காவல் கைவிட்டு உடலே ஒம்பி திரியுமெனை உந்தாள் வழுத்த நினைவு தந்த அருட்கடலே. குட்டி திருவாசகம். அதனால் ஊனைக்காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வார். யார் உணர்வார்? ஊனைக்காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே. இந்த பாடலில் தான் மேலை சிதம்பரமாகிய பேரூருக்கு திருப்பதிகம் பாடியிருக்கிறார் சுந்தரர் பெருமான். பதிகம் நமக்கு கிடைக்கல. கொடுமுடி என்று சொல்கிற பாண்டி கொடுமுடியை தரிசித்து நமசிவாய உயிர்க்கு உறுதி பயக்கும் நமசிவாய திருப்பதிகம் பாடினார்னு நம்ம அறிகிறோம். ரொம்ப அழகாக ஐயா சொன்னாங்க பஞ்சாக்கிரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். ஒரு பெரிய ஆய்வரங்கம், எல்லாரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், அதில் சில ஆதிசைவ பெருமக்களும் நம்முடைய ஓதுவாமூர்த்திகள்
அடியார்கள். அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற நிகழ்ச்சினா எல்லாரும் கலந்துக்க முடியாது. அந்த கருத்தரங்கத்தில் கட்டுரைகள் வாசிக்கிறவங்களாம் தான் அந்த நிகழ்வுகளை கலந்துக்க முடியும். அப்போ ஒருத்தர் வந்து நம்முடைய மெய்கண்டார் பெருமானை மெய்கண்ட சிவம்னு சொன்னாராம். ஒருத்தர் எழுந்துட்டு சொன்னாராம், எப்படி நீங்கள் மெய்கண்ட சிவம்னு சொல்லுவீங்க, மெய்கண்ட தேவரன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு அவர் ஆதிசைவராக இருந்தால் தான் சிவம்னு சொல்லணும், அருள்நிந்தி சிவம். மெய்கண்ட சிவம்னு சொல்லக்கூடாது, மெய்கண்ட தேவர். கரூர் தேவர்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி மெய்கண்ட தேவர்னு சொல்லுங்கள். நம்ம அன்பர் ஒருத்தர் நேற்றைய தினம் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், அந்த கருத்தரங்களை கலந்து கொண்டவர். உடனே அவருக்கு ரொம்ப வேகம். அது எப்படி அப்படி சொல்லுவீங்க, அவரையும் சிவம்னு தான் சொல்லணும், அதுக்கு என்ன சான்று காட்டினீங்கன்னு கேட்டேன். யார்கிட்ட, என்னோடய நண்பர் அவர். அவர் நல்ல சிறந்த அறிஞர். அவருக்கு அந்த நேரத்துக்கு ஏதோ அவசரப்பட்டு அப்படி சொன்னதை தாங்கிக்க முடியல அவரால். நான் அடியேன் சொன்ன குறிப்பு என்னன்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலில் திருமுறை விண்ணப்பம் செய்ய 49 பிடாரர்கள் அவங்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். கல்வெட்டில் அந்த பெயர் வருது. ஒவ்வொருத்தருக்கும் பெயருக்கு பின்னால் திருநாவுக்கரசனான ஞானசிவம், ஒவ்வொருத்தருக்கும் சிவம் சிவம்னு தான் வரும் கல்வெட்டில். அதே போல் தாய்மான சுவாமி ஒரு அழகாக ஒரு பாடல் சொல்கிறார், சித்தம் தெளிந்து சிவம் ஆனோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரமே. இல்லையா, சித்தம் தெளிந்து சிவம் ஆனோர், யார் சித்தம் தெளிந்தவர்களோ அவர்களோட பெயருக்கு பின்னால் சேர்த்து சிவம்னு சேர்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு மரபாக இருக்கலாம். இதையெல்லாமே நீங்கள் நினைவுபடுத்தியிருக்கலாமே ஐயா அப்படின்னு சொன்னேன். என்ன ஐயா இது, நம்ம எங்கள் பெரும்புலவர் ஐயாவை தான் கேட்கணும், இது பொருத்தமாக இருக்கா அப்படி. நம்ம மெய்கண்ட சிவம்ங்கிறத சிவம்னு சொல்ல சகிக்காத தேவர்னு சொல்லு அவரை. மெய்கண்ட சிவம் அவர் வந்து சூத்திரர், வேளாளர். அவர் எப்படி ஒரு ஆதிசைவருக்கு குருவாக இருக்க முடியும்னு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாராம். இதை நான் ஒரு கான்ட்ரவர்சி ஐயா சொன்னாங்கன்னா அதுக்காக சொல்ல வரல. நம்ம சொற்போர் புரிவர் நான்மறைய ஆரங்கம் உணர்ந்த தொழுகுலத்தோர்னு சொல்கிறாரு நம்ம கற்பனை கலைஞர் சிவராஜ சுவாமி. முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன்னு நம்ம ஆதிசைவ குலதிலகமாகவே நம்ம சுந்தரர் பெருமானையும் நம்முடைய அருணந்தி சுவாமியெல்லாம் நம்ம போற்றுகிறோம். ஆனால் என்னவோ காரணம் இப்படி சில பேர் அது மாதிரி சொல்லுவது கொஞ்சம் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அதனால் அடியார்களில் போய் அங்கே இந்த ஏற்ற தாழ்வு இந்த பெயரில் இப்படியெல்லாம் ஒரு தேவையா, மற்றவர்களுக்கு இது ஒரு இழக்காரமாகி விடாதா அப்படிங்கிறதுனால இது பதிவாகிறது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த செய்தி பல பேருக்கும் இந்த செய்தி போகுங்கிறது தெரியும். ஐயா தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா கூட வெட்டிடுங்க. ஆனால் சொல்ல வேண்டிய செய்திங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். ஏன் அப்படி ஒரு எண்ணம் வர வேண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா சுந்தரர் பெருமான் அழகாக தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு தொடங்கி அவ்வளோ அழகாக பாடிக்கொண்டு வந்து அருபான்முமை நாயன்மார்களையும் தொகையடியார்களில் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியேன்னு பாடினாரே, அப்புறம் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் அந்த சிந்தனையை சிதறவிட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் சொன்னேன். அதனால் திருத்தி இந்த மாதிரி செய்திகளெல்லாம் இருந்து எப்படி வரணும், நம்ம நாமே எந்த அளவுக்கு நம்மளை நாமே திருத்தி கொள்ளலாமோ அப்படி இருந்தால் தான் இந்த சிந்தையில் தான் சிந்தாத சித்தத்தார்க்கு என்றும் சிவனவன்கான். அப்புறம் சுவாமி காஞ்சிபுரம் திருத்தாண்டகத்தில் சிந்தாத சித்தத்தார்க்கு என்றும் சிவனவன்கான் அப்படின்னு பாடுறார். அதனால் திருத்தி வந்து என் சிந்தை இடங்குள் கையிலாயா அறுத்தித்து உன்னை அடைந்தார் வினைகள் அகல அருளாயே. அதனால் இப்படி பாடிய இந்த பதிகத்தில் ஊர்த்தொகை அப்படின்னு சொல்கிற இந்த பதிகம், அதில் மேலை சிதம்பரமாகிய திருப்பேரூரை அழகாக சொல்லுவார். ஆரூரத்தா ஐயாற்று அமுதே
அளப்பூரம்மானே காரூர் பொழில்கள் பொடைசூழ் புறவில் கருகாவூரானே பேரூர் உறைவாய் பட்டிப்பெருமான் பிறவா நெறியானே பாரோர் பலரும் பரவப்படுவாய் பாசூர் அம்மானே அப்படின்னு சொல்லி அழகாக பாடி அந்த அற்புதமான அந்த திருப்பதிகம் ஊர்த்தொகை என்று வருகிற அற்புதமான அந்த திருப்பதிகம். சரி, இப்படி தொகைகளில் பல தலங்களையெல்லாம் பாடினவர் தனியாக வர்ற தனி திருத்தலங்களுக்கு பாடிய பதிகங்களில் பிற தலங்களை இணைத்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறபோது இன்றைய தலைப்போடு தொடர்புடைய அந்த பாடல் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் பாழ்போவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான் தாளாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம் எனீரே. இப்போ சமீபத்தில் தான் திருக்கேதாரம் பல முறை சென்று இருக்கிறேன், இந்த முறையும் சென்று வந்தேன். அதனால் என்னென்னா அப்பொழுது பார்த்த அந்த திருக்கேதாரத்தினுடைய அந்த அமைப்பும் இப்பொழுது இருக்கிற ஆலயம் அப்படியே இருக்கிறது. சுற்றுப்புற சூழ்நிலைகளெல்லாம் எவ்வாறோ மாற்றம் பெற்று இருக்கின்றன, அதை பற்றிய இப்போ சிந்தனைக்கு அடியன் செல்லவில்லை. அந்த திருக்கேதாரத்தை அப்பர் சுவாமியும் பாடியிருக்கிறார், ஆனால் பதிகம் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் கேதாரத்துள்ளார் கேதீச்சரத்தார்னெல்லாம் பாடுறாரு. இப்போ இந்த அருமையான பதிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கேத்திரம்னு சொல்கிறார் அந்த பதிகத்தில். எது வாழ்வாவது மாயம் அந்த பதிகத்தில் திருக்கேதாரத்து பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளிய பாடல் தொண்டரஞ்சு களிருமடக்கி அற்புதமான அருமையான செவ்வழிப்பெண் அவ்வளோ அழகாக அனுபவித்து தேவாரம்னா ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் அது ஒரு தனிச்சிறப்பான பதிகம். அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும், கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். பாப்பா ரொம்ப அழகாக நம்ம பாடுவான்னு நினைக்கிறேன், நம்ம வள்ளி அம்மா பாடுவாங்க எதுகுல காம்பது. அதனால் என்னென்னா நிறைய பதிகம் இருக்குது, ஆனால் பழக்கத்தில் இந்த ஒரு பதிகம் மட்டும்தான். திருப்பாதிரி புலியூருக்கு கூட இருக்கிறது அதே செவ்வழிப்பெண் செவ்வழியினர் பண்பாடு மிழலையாமின்னு அந்த பெண்ணை பாராட்டியே ஞானசம்பந்த பெருமான் உடைய தேவாரம்லாம் இருக்குது. இது வந்து நட்டபாட பெண் நம்முடைய வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம். இதில் குறுக்கேத்திரம் கோதாவரி அப்படின்னு ஒரு சொல் வருது. நான் கூட இந்த திருத்தல யாத்திரை இது வரைக்கும் பாடல் பெற்ற திருத்தலங்கள் அனைத்தும் அடியேன் சென்று தரிசித்து வந்திருக்கிறேன். கைலாயம் வரை கடல் கடந்த நாடுகளில் திருவோணமலையிலிருந்து பல வைப்புத்தலங்கள் இதெல்லாம் திருப்புகழ் தலங்கள்னு எல்லாம். இந்த குருக்கேத்திரம் அது குருச்சேத்திரம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா நானே ரொம்ப நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் குருச்சேத்திரம்னு சொன்னால் அது வந்து மகாபாரதத்தோட தொடர்புள்ள தலம், நைமிஷாரண்மின்னா அது திவ்ய தேசம். நான் 106 திவ்ய தேசமும் தரிசித்திருக்கிறேன். அதனால் என்னன்னா அப்புறம் தான் காஞ்சி புராணத்தில் படிக்கிற போது தான் கச்சியப்ப முனிவர் பெருமான் 1008 சிவதலங்கள் பட்டியலில் நம்முடைய நைமிசாரண்யம் தேவதேவேஸ்வரர்னு பெருமானுடைய பேர் அது 1008 குருச்சேத்திரம்ங்கிறது நம்முடைய 1008 முக்திநாதம் 1008 இதெல்லாம் நம்ம சைவ அன்பர்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை, அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதனால் எப்போவுமே எதிலும் விதிவிலக்குண்டு. அடியேன் இதற்கு முன்பும் குருச்சேத்திரம் சென்றிருக்கிறேன், நைமிசாரண்யம் சென்றிருக்கிறேன். அதற்கு பிறகு தான் குருச்சேத்திரத்தை பற்றி படிக்கிற பொழுது பகவத்கீதையை சொன்னது அந்த பிரம்ம அந்த பெரிய சரஸ் அங்குள்ள பெரிய அற்புதமான தீர்த்தம் அதெல்லாம் சொல்ல முடியாத பல மைல் தூரத்திற்கு அந்த மகாபாரத போர் நடந்ததனுடைய வரலாற்று குறிப்புகள்லாம் அடங்கிய பல பகுதிகள் இருக்குது. அந்த குருச்சேத்திரத்து மான்மியம்ங்கிற ஒரு நூலில் ஒரு குறிப்பு சொல்கிற அப்படி மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக பாண்டவர்களை கண்ணபிரான் அழைத்து சென்று சிவாலயத்தில் வழிபட்டார் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. அந்த சிவாலயத்தை தரிசித்தால்தான் குருச்சேத்திர யாத்திரை பூர்த்தியாகும். ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க குருச்சேத்திரத்தில் எங்கெங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும்னு. நானும் இந்த குருச்சேத்திரம் போயிட்டு வந்தவங்க பல பேரை விசாரித்தேன், யாரும் அங்கே ஒரு சிவாலயம் இருப்பதாகவோ அந்த சிவாலயத்தை தரிசித்ததாகவோ சொல்லலை. யாராவது இங்கே தரிசித்திருந்தால் கொஞ்சம் சொன்னால் தெரிஞ்சுக்குவேன். யாராவது போயிருக்கீங்களா? அடியேன் பார்த்தேன்,
சரி, இப்படி ஒரு குறிப்பை படித்த பின்னால் அந்த கோயில் எங்கே இருக்கிறத அதை அவசியமாக போய் பார்க்கணுன்னு இதற்கு வேண்டிய ஒரு பயணம் புறப்பட்டு நேர விமானத்தில் டெல்லி சென்று அங்கேருந்து பஞ்சாப் அந்த மார்க்கத்தில் தானே இருக்குது பொற்கோயில் எல்லாம் இருக்குது, எல்லாமே போயிருக்கோம். இந்த பயணம் குருச்சேத்திரத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு போய் அங்கே உள்ள பகுதிகளை எல்லாம் பார்த்து அந்த சிவாலயத்தை கண்டு அற்புதமான திருமேனி ரொம்ப அழகாக அங்கெல்லாம் நாமே நம்ம சுவாமியை ஆறத்தழுவி நீராட்டி வழிபாடு செய்யலாம். அவ்வளோ பிரகாசமான அற்புதமான அந்த சிவாலயத்தை தரிசித்தோம். அப்போ நம்ம சுந்தரர் பெருமான் திருக்கேதாரத்து திருப்பதியத்தில் இந்த கேதீச்சரத்தை சொல்கிற அந்த அதாவது நைமிச இது குருச்சேத்திரத்தை சொல்கிறார் கேதீச்சரம் தனியாக பதியமே பாடியிருக்கிறார், தனியாக இலங்கைக்கு தனியாக பதியமே பாடியிருக்காரு. இது அப்போ என்னென்னா இது மாதிரி பல தலங்கள் இருக்குது, ஏராளமான தலங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய பட்டியலே வச்சுருக்கேன். அதனால் இந்த பதிகத்தில் தான் திருக்கடைக்காப்புன்னு நம்ம ஞானசம்பந்த பெருமானுக்கு சொல்லுவது போல் இவர் இந்த பதிகம் நிறைவு செய்கிற பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கர சுவாமிகளையும் போற்றி கொள்ளுகிறார். நாவின் மிசை அறையன்னொடு வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்னும் பதிகத்தில் நிறைவாக வருகிற பாடலில் நாவின் மிசை அறையன்னொடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியான் இவன் அடியான் அடித்தொண்டன், அதுதான் தலைப்பு ஐயாவுக்கு சொன்னது, அந்த பதிகத்தில் வர்ற தொடர் தான் ஐயாவுக்கு கொடுத்தது, அதுதான் அவங்ககிட்ட. அதனால் அடியான் அடித்தொண்டன் தேவன் திருக்கேதாரத்தை ஊரன் உரை செய்த பாவின் தமிழ் வல்லார் பரலோகத்து இருப்பாரே. அதனால் என்னென்னா நமக்கு ரொம்ப அற்புதமாக நம்முடைய சுந்தரர் பெருமானுடைய தேவாரம், அவர் வந்து திருநா வளர்த்த கவிராசன், அவருக்கு பல சிறப்புகள். அதில் இந்த பெயரையும் ஒரு ஆசிரியர் பாடுறார், வெள்ளம்பெருகாவிரி உலவி விரையார் வெள்ளிசோல் சோனாட்டுமேவும் கமலாலயப்பதியில் வீதி வடங்க பெருமானார் தெள்ளத் தெளிந்த தமிழுக்கு அருளி திருநா வளர்த்த கவிராசன் உள்ள கமலம் குளிந்து உலகில் உடையார் பதிகள் துரும்பாடி உலவாநிதி கொண்டு உனைவணங்க உறும்போது அருணாருடன் எழுந்து மல்லர்கொடியாய் நாற்று நட்ட வாழ்வே வருக வருகவே வளர்தென்பேரே மரகத பெண் மயிலே வருக வருகவேன்னு பாடின பிள்ளைத்தமிழில் நம்ம சுந்தரர் பெருமானை திரு நா வளர்த்த கவிராசன் அப்படின்னு போற்றுகிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான அரங்கிலே இன்றைக்கு நம்முடைய செந்தமிழ் சுந்தரர் பெருமான் அடியார்க்கு அடியேன் என்று பாடிய அந்த தொகை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிற போது முதல் இடம் திருத்தொண்ட தொகை, அதை தொடர்ந்து திருநாட்டுத் தொகை, திரு இடையாற்று தொகை, அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய ஊர்த்தொகை, இந்த மாதிரி பொதுவாக உள்ள பதிகங்கள் தலங்களுக்கே உரிய தனியாக இருக்கிற திருப்பதிகங்களிலும் பிற தலங்களை இணைத்து சேர்த்து பாடி அதில் பதிகம் பெற்ற தலங்களும் வரும், வைப்புத்தலங்களாக இருக்கிற தலங்களும் வரும். பல அடியார்கள் தேவார திருத்தல யாத்திரை செல்லுகிற பொழுது இப்படி இடையில் இந்த மாதிரி தலங்கள் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. பாடல் பெற்ற திருத்தலங்கள் மட்டுமே போகிறபோது இடையில் இப்படிப்பட்ட தலங்களை தரிசிக்க தவறி விடுகிறார்கள். அப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இருக்கிற தலங்களையும் அதோடு இணைத்து, ஏன்னா வழுவூர் வந்து வைப்பு தலமாக இருக்குது, ஆனால் திருமூலர் ஆரம்பத்திலேயே பதிவலியில் வீரட்டம் எட்டுன்னு பாடுறாரு, அட்டானம் என்று ஓதிய நாலு ரெண்டும்னு ஞான சம்பந்த பெருமான் படுறாரு, அப்பர் சுவாமி காவிரி கரைகண்டை வீரட்டம்னு ஒரு பாடல் முழுக்க எட்டு வீரட்டத்தையும் பட்டியலிட்டு காட்டுறாரு. அப்போ வழுவை வீரட்டம் என்னாச்சு, வழுவூருக்கு வழி பழுவூர்னு எழுதி வச்ச புக்கெல்லாம் இருக்குது, அன்னியூருக்கு போகிறதுக்கு பதிலாக வன்னியூருக்கு வழி எழுதி வச்சுருக்காங்க நம்ம. அதாவது என்ன தெரியுமா, தலங்களுக்கே போகிறது கிடையாது, அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் இது எதையெல்லாம் நாளை படிச்சுப்பிட்டு இவங்க ஒரு புஸ்தகம் எழுதிடுறாங்க. இது நம்ம யாத்திரை பண்ண நம்மளுக்கு அது வந்து பார்க்குற போது, அதனால் பெரும்பாலும் இதில் பல பேர் வந்து போடுறதெல்லாம் பல வந்து தவறுகள் இருக்குது. இதில் வர்ற பதிவுகள் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது பாருங்கள் இந்த கிடைக்காத காட்சி, இதுதான் பழனி ஆண்டவர் அப்படியே பால விஷயம்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, உண்மையாக பழனி ஆண்டவர் நான் பல காலம் பார்த்தவன், அந்த நவரத்தினம் நவபாஷாணத்தில் செய்த மூர்த்தி எப்படி இருக்கு, இது வேறொரு கோயிலில் இருக்கிற சுவாமி, இதுதான் ஒரிஜினல் பழனி ஆண்டவர் இருந்தது. அதே மாதிரி காலத்திய அப்புறம் அது மாடலாக செஞ்சு வச்ச மரக்கட்டையில் ஒரு அடையாளத்துக்கு செஞ்சு வச்சு, இது காண கிடைக்காத காட்சி, இதுதான் ஒரிஜினல் மூலவர்னு போடுறான்.
இப்படி இது மாதிரி தலங்களுக்கு சொல்லுகிற குறிப்புகள், வரலாறுகள், புராண செய்திகள், திருமுறை தொடர்பான செய்திகள் எல்லாம் கூட எங்களது ஐயாவை போல நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிடந்த மறைமொழி தானே மந்திரம் என்பன்னு அப்படி உருவேற்றி மந்திரமாக திருமுறைகளை ஜபித்தவர்கள் சொல்லுகிற அந்த சொற்களுக்கும் செய்திகளுக்கும் இடையில் அப்பப்போ அப்பப்போ இந்த புற்றீசல் போல இந்த கேளான்னு ஒன்று இடையில் வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் செய்கிற தவறுகள் முதலுக்கே மோசம் மாதிரி ஆகிடுது. அதனால் அப்படிப்பட்ட குற்றம் களைந்து அதனால் திருத்தி அவர்களை குறை சொல்லலை, அவர்கள் தங்களை இன்னும் செப்பம் செய்து கொண்டு அந்த பணியை செய்யட்டும், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம் என்று சொல்லி இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு நம்பி ஆரூரர், வேறு எதுவும் பேர் வைக்கல, ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னா உபமன்ய முனிவர் சொன்னார், நாம் தொழும் தன்மையன் நம்பி ஆரூர். அதனால் தலைப்பே ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க நம்ம ஐயா. அவர்கள் இருவருக்கும் நல்ல உரத்த கரவில் எழுப்பி நெஞ்சார வாழ்த்தி வந்திருக்கிற அடியவர் பெருமக்களுக்கெல்லாம், அதாவது அந்த சாமி பாடின பாட்டு சுந்தரர் பெருமானுடைய வாக்கில், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தாலாம்கிடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று இந்த நேரத்தில் புகழூர் பெருமான பாடினாலும் அஞ்சைக்களத்து பெருமானையும் கைலாயநாதனையும் சிந்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்வோம். வெற்றி வேல் முருகனுக்கு.